Hello friends, welcome to Tamil Geek channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா Canon 80D க்கு அடுத்து 90D ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இதான் முதல் அன்பாக்சிங் வீடியோ. நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, Canon EOS 90D ஓட பாக்ஸ் நம்ம கையில இருக்கு. Love is all we'll ever trust. Yeah. No, I don't want to waste what's left. பாக்ஸ் ஓபன் பண்ணனே யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து Canon 90D ஓட ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அடுத்து பேட்டரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜர் கேபிள் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ்க்குள்ள வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் வாரண்டி எல்லாத்துக்குமே இருக்குது, பட் செகண்ட் இயர் வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ கார்டுக்குள்ளே இருக்க நம்பரை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்ஷாப் கார்டு கொடுத்துருக்காங்க, இது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன லென்ஸ் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 18-135mm லென்ஸ் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்எம் லென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்துருச்சு. ஸோ பாக்ஸை நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, கேமராவில் ஒரு சீல்டு கொடுத்துருக்காங்க, ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Canon EOS 90D கேமரா இப்போ நம்ம கையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமராவோட கிரிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கையிலேருந்து மிஸ் ஆகாமல் நல்லா கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது Canon 18D கிரிப் வந்து அப்படியே இருக்குது. கேமரா லுக்கும் பார்த்தீங்கன்னா Canon 18D லுக் அப்படியே இருக்குது. ஷேப்பும் வந்து அப்படியே இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஃபோக்கஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Canon 18D இருக்க மாதிரியே ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒரு யூடியூப்பர் சிங்கிளாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்க்ரீனில் என்ன ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து இந்த டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், கேண்டிட் ஃபோட்டோகிராஃபருக்குமே இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோக்கஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடில் கார்டு போகிற ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை மேலே தள்ளிங்க அப்படின்னா கார்ட் ஸ்லாட் ஓப்பன் ஆயிரும். இது கூட நீங்கள் உங்கள் எஸ்டி கார்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 18D கேமராவில் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் கொடுக்கல. 19D பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை வந்து இதுலேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது 18D கொடுத்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், ISO, ஷட்டர் ஸ்பீட் எல்லாமே இதில் நீங்கள் பட்டன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆட்டோ மூலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவல் மூலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி போட ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஜஸ்ட்டு கீழே தள்ளி லாக் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வாய்ஸை வந்து மைக் போர்ட் வழியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கிறத ஹெட்ஃபோன் போட்டு நம்ம கேட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் போர்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மினி HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபிளிம்பாரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு EOS 90D லோகோ கொடுத்துருக்காங்க. மேலே Canon லோகோ இருக்குது. சைடில் ஒரு ஃப்ளாஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மேலே ஃப்ளாஷ் ஓப்பன் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ லென்ஸ் கேப் ரிமூவ் பண்ணலாம். இதில் சென்சார் பார்த்தீங்கன்னா 32.5 MP சீமா சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ABS-C கேமரா தான். இதில் 32.5 MP ரொம்பவே ஜாஸ்தி தான். வேறு எந்த கிராப் பாடி கேமராலையும் 32.5 MP இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. இதில் தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 10 போட்டோ எடுக்கலாம். இதே நீங்கள் எலக்ட்ரானிக் செட்டரில் அதாவது லைவ் மோடில் பார்த்தீங்கன்னா 11 போட்டோ வரைக்குமே எடுக்கலாம். ஆனால் இந்த ஒன் ஷாட் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 10-11 ஃப்ரேம் கிடைக்கும். பட் நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 6-7 ஃப்ரேம் மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கேமராவோட பஃபரிங், அதாவது ரா ஃபைலில் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 25 போட்டோஸ் எடுக்கலாம். இதே ஜேபேக்லேயே நீங்கள் ஃபுல் ஃப்ரேம்லேயே வந்து 52 போட்டோ வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா DigiKey ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ISO ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100-25600 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது டுயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ். அது வந்து 18D இருந்துச்சு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் 19D பார்த்தீங்கன்னா ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வீடியோவில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஃபைண்டர் வரலாம். வி ஃபைண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் 45 ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
எல்லாமே கிளாஸ் டைப்பை தான் கொடுத்துருக்காங்க. 18D-லையுமே சேம் இதே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஸ்பெக் பார்க்கலாம். வீடியோ ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 4K-ல கொடுத்துருக்காங்க. 4K-ல பார்த்தீங்கன்னா 25 frames per second அண்ட் 30 frames per second எடுக்கலாம். இதே 1080 pixel பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 frames per second வரைக்குமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸுக்கு வரலாம். லென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 18-135mm யூஎஸ்எம் லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகாது. இது ஒரு நல்ல செக்யூரிட்டினே சொல்லலாம். நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஜூம் ஆகும். லாக்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஜூம் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டெபிலைசர் ஆன் பண்ணிட்டு ஃபோட்டோவில் வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேக்கிங் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங் முடிச்சிட்டோம். என்னோட பர்சனல் ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூடியூப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். பிகாஸ் இது 4K-ல ஃபுல் சென்சார் ரீட் அவுட் 4K வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4K-ல வீடியோ ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4K எடுக்கிறப்ப ஐ ஆட்டோ ஃபோக்கஸுமே ஒர்க் ஆகுது. ஸோ உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கேமராவுக்கு போகலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து இதோட ரேட் 1.7 வந்துச்சு. பட் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் 1.14 இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இதோட ப்ரைஸ் ஏறி இறங்கி தான் இருக்குது. இதே இந்த கேமராவில் நீங்கள் 18-55mm லென்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 1.3 தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.